இன்னைக்கு நலவாழ்வு நிச்சயம் நம்ம பார்க்க போறது குழந்தைங்களுக்கான உணவு தான் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க ஆப்பிள் கேரட் எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி வந்து வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்கிறத பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இது 6 மாசம் மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். 6 மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே பால் தான், வந்து தாய்ப்பால் தான் சிறந்தது. மத்தபடி நீங்க 6 மாசத்து குழந்தைங்களுக்கு மேல இதை வந்து ஒரு சைடிஷா, அதாவது நீங்க கொடுக்கலாம். நீங்க இது சைடிஷா கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இணை உணவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கும். நீங்க வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதாவது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் பிற்காலத்துல அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி கொடுக்கறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க இந்த ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் நீங்க ஆவில வேக வைக்கணும். ஆவில நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க அதை எடுத்து நீங்க மசிச்சு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்க பாத்திரத்துல வந்து ஒரு உள்ள ஒரு பாத்திரம் கூட வச்சு நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெந்துடும், அதாவது நீங்க வந்து ஆப்பிள் வந்து சீக்கிரமா வெந்துடும், அதை எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி கேரட்டையும் நீங்க வேக வச்சு மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை நீங்க வந்து ஆப்பிள் தனியா கூட நீங்க வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி கேரட் தனியா கூட வேக வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்க உருளைக்கிழங்கும் இதே மாதிரி நீங்க வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு கூட நீங்க தோலை எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி நீங்க நீங்க வேக வச்சு கொடுக்கலாம். அப்படின்னா வேக வச்சுட்டு அப்புறம் தோலை எடுத்துட்டு மசிச்சு நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு வரலாம். நீங்க வந்து ஆவில வேக வைக்கிறது தான் பெட்டரா இருக்கும். நீங்க குக்கர்லயோ இல்ல மத்தபடி தண்ணிக்குள்ள வேக வச்சீங்கன்னா அது சத்தெல்லாம் போயிடும். நீங்க வந்து ஆவில வேக வைக்கும் போது அந்த சத்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து இது அந்த குழந்தைங்களுக்கு சத்தாவும்